ஹலோ 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 காய்ஸ், சாணி காகிதம் படத்தோட முழுக்கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி படத்தோட கதை சுருக்கத்தை சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு கதையை கேட்கும்போது இன்னும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படத்தோட கதையை படி பார்த்தீங்கன்னா, பொன்னிக்கும் செங்கனுக்கும் அநீதி நடக்கப்படுது. அந்த அநீதிக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. அந்த ரிவெஞ்ச் எப்படிலாம் இருக்குது, எதுக்காக எடுக்கிறாங்க, உங்களுக்கு உண்டான பேக்ரவுண்ட் என்ன, பொன்னியும் செங்கனும் யார் அப்படின்றது தான் கதை ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரத்தம் தெறிக்க தெறிக்க, ஆணுறுப்பு அறுக்க அறுக்க, துடிக்க துடிக்க அப்படின்ற மாதிரி வைலன்ஸாக தான் இருக்கும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான படம். ஸோ இப்போ உங்களுக்கு கதை என்னன்னு புரிஞ்சிருக்கும். இது அப்படியே படம் ஃபுல்லாக என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக நான் சொல்லிட்டே வரேன். நீங்களும் கேட்டுட்டே வாங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் ஸ்கூலில் எல்லாம் கட்டுரை எழுதும்போது முன்னுரையும் முடிவரையும் போட்டு எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரி படமும் முன்னுரையோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1989 நடக்கிற மாதிரி சீக்வன்ஸை காமிக்கிறாங்க. ஓப்பனிங் சீனில் செங்கையா திரும்பி நின்று சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காரு. பேக்ரவுண்ட் வாய்ஸில் வேணாம் பொண்ணி, என்ன விட்டுரு பொண்ணி, ப்ளீஸ் பொண்ணி அப்படின்னு ஒரு லேடி வாய்ஸ் கேட்குது. பார்த்தா கீர்த்தி சுரேஷ் ஒரு லெட்டர் எடுத்துக்கொண்டாந்து இந்தா எழுதி வாங்கியாச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு பக்கத்து ரூமுக்கு போகிறாங்க. அப்போ செங்கையா சொல்கிறாரு, என்ன இவ்வளோ தான் டார்ச்சர் பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது, இதுக்கு மேலே குத்துனா அவள் செத்தே போயிடுவா அப்படின்ட்டு பொண்ணி சொல்ல, அவளை எரிச்சு தான் கொல்லணும் அப்படின்ட்டு கெரசின் நெட் வர பொண்ணி போக, செங்கையா அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது அந்த லேடி உடம்புல இருக்கிற எல்லா கத்தி கோடாரி எல்லாத்தையுமே புடுங்கி புடுங்கி எடுத்து ஒரு சாக்குக்குள்ளே போட்டிருப்பாரு. இந்த சீன் சூப்பராக இருக்கும். உடனே கரசின் நெட்டு வந்த நம்ம பொண்ணி அந்த லேடி மேலே ஊற்றி அவளை பத்த வச்சு எரிய வச்சுட்டு அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. கட்டுரையோட முதல் பாகமாக நாடு நாட்டு மக்கள்னு போட்டுட்டு ஒரு லேடி வந்து தூத்திட்டு இருக்காங்க. மண் எடுத்து தூத்திட்டு நாசமாக போயிடுவேன், எரிஞ்சு போயிடுவான், குடும்பமே எரிஞ்சு போயிடும், அழிஞ்சு போயிருந்து சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா இந்த சைடு பொண்ணியோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேலை செய்கிற ரைஸ் மில்ல அவங்க இருக்கிற ஓனர்ஸ்னால வந்து அட்டாக் பண்ணப்படுறாரு. ஏன் அப்படின்னா இவர் வந்து எலெக்ஷன் சம்மந்தப்பட்டு பேசிட்டு இருப்பாரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீ எப்பறா ஏன் எனத்தாலேயே அடிக்கல அப்படின்னு அங்கே இருக்கிற ஓனர்ஸ் எல்லாமே வந்து நம்ம பொண்ணியோட ஹஸ்பண்டை வந்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உன் பொண்ணாட்டி போலீஸ்காரி அப்படின்றனால தானே இந்த கொட்டம், இந்த கொட்டத்தை அடக்கிறண்டா அப்படின்னு அந்த ரைஸ் மில் ஓனர் ஒருத்தர் சொல்ல, இவங்க அப்படி சண்டை போட்டு வெளியே போறாங்க. அடுத்த ஷாட்ல செங்கையா நம்ம தனத்துக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு, நிறைய விஷயம் கேட்டு இருக்காரு. தனம் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணியோட பொண்ணு தான் தனம். தூரத்தில் பொண்ணி சைக்கிளை வரத பார்த்துட்டு செங்கையா இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் தான் உனக்கு கொடுத்தேன், உங்க அம்மாட்ட சொல்லிடாது அப்படின்னு சொல்லிட்டு செங்கையே கிளம்பி போயிட்டே இருப்பாரு. அப்போ தனம் கேட்பாங்க, ஏமா அந்த அங்கிள் கிட்ட பேச விட மாட்டேன்ற அப்படின்னு கேட்கும்போது, பெரிய மனுஷன் மாதிரி பேசாதவா அப்படின்னு சொல்லிட்டு தனத்தை பொண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க. பொண்ணி வீட்டுக்கு வந்ததும் மாறி நடந்தது எல்லாமே சொல்லுவான். மாறி யார் அப்படின்னா பொண்ணியோட ஹஸ்பண்ட் பேர் தான் மாறி. மாறி அங்கே என்னென்னலாம் நடந்துச்சு, இப்பெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, விடியா பார்த்துக்கலாம் ஏன், நான் உனக்காக தான் இருக்கேன், நம்ம குடும்ப சூழ்நிலைக்காவது நீ வேலைக்கு போகணும், நாளைக்கு நீ வேலைக்கு போ அப்படின்னு பொண்ணி மாறி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே இங்கே செல்வராகவனோட ஷார்ட் காமிக்கிறாங்க. செல்வராகவன் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னா, கேஸ் போடுற வேலை தான் செல்வராகவன் செஞ்சுட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில் மாறி கூட வேலை செய்கிற சண்முக அண்ணனை கூட்டிகிட்டு, அண்ணா நான் இங்கெல்லாம் வரமாட்டேண்ணா, என்னென்ன பண்ணுறது, குடும்ப சூழ்நிலைக்காக வரேனா, நீ அவன்கிட்ட போய் சொல்லு, நான் வந்திருக்கேன்னு சொல்லு, நான் வேலைக்கு வரேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவான். ஸோ சண்முக அண்ணனும் அவர்கிட்ட போயிட்டு, அண்ணா இந்த மாதிரி மாறி வந்திருக்கானா, வேலைக்கு சேர்த்துக்கோங்கண்ணா அப்படின்னு சொல்லும்போது, நீ அவனை வர சொல்லு, நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு இங்கே இருக்கிற ஓனர்ஸ் எல்லாம் சொல்லுவான். மாறியும் வருவான். அப்போ இந்த நரச்சு முடிக்காரன், நீ ஏன்டா இங்கே வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிற, அதெல்லாம் நீ கஷ்டமே பட வேணாம், உன் பொண்ணாட்டி தான் வெடக்கூலி மாதிரி இருக்கா இல்லை, போலீஸ் தானே, எங்களுக்கு அனுப்பிச்சுட்டு நாங்கள் ராணி மாதிரி வச்சு பார்த்துக்குறோம், உனக்கு 3 ரைஸ் மேலே கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம மாறிக்கோ வந்து அவன் மேலே எச்சியை துப்பி விட்டுருவான். என் மூஞ்சிலேயே எச்சியை துப்புனேன், அவன் பொன்னாடி போலீஸ்காரி தானே, தேவா வர சொல்கிறா அப்படின்னு நரச்சு முடிக்கான சொல்ல, தேவா யாருன்னா பொன்னி கூட வேலை செய்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அடுத்த சீனில் செங்கையன் தனத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. தனம் வந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு கண்ணு தெரியாத பையனை கூட்டிகிட்டு வரும். அந்த பையன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுடலை. இவன் தான் எனக்கு இருக்கிறதுல ஒரே ஒரு ஃப்ரெண்டு, இவனுக்கு எல்லாமே நான் தான் பண்ணி கொடுக்குறேன், ஹோம் ஒர்க் எல்லாமே நான் தான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு தனம் வந்து செங்கையன் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அப்போ சுடலையோட அப்பா பெருமாள் வந்து சுடலையே கூட்டிகிட்டு போயிடுவான். ஏன்டா இங்கே உட்காந்துருக்க, வாட வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு சுடலையே கூட்டிகிட்டு போயிடும். இதுவரைக்கும் ஸ்லோவாக போயிட்டு இருந்த கதை இதுக்கு மேலே தான் சூடு பிடிக்கவே ஆரம்பிக்கும். மாறிய பழிவாங்கிறதுக்காக மாரியோட ஒய்ஃப் பொன்னியை அவளோட ஹெட் ஆஃபீஸரான தேவாவை வச்சு வர சொல்லியிருப்பாங்க ஒரு இடத்துக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் கேங், அதாவது பெருமாள், அன்பு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருப்பாங்க. அந்த வில்லன் கேங்கில் அவளை பழிவாங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே இடத்துல தான் நம்ம சுடலையும் இருப்பான். சுடலை வந்து யார் அப்படின்னா பெருமாளோட பையன், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பெருமாள் அதில் வந்து ஒரு கேங்கில் இருக்கிறதுனால பெருமாள் வந்து சுடலையும் இங்கே கூடி கொண்டாந்து வச்சிருப்பான். இப்போ வாசுவும் அன்பும் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னியை பின்னாடி வந்து அட்டாக் பண்ணி அவளை மயக்கமோட வச்சிருவாங்க. அடுத்த ஃப்ரேம்லேயே இங்கே செங்கையனும் தனமும் வந்து அவங்க அம்மாவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கே இன்னும் அம்மாவை காணும் அப்படின்னு செங்கையன் வந்து தனத்துக்கிட்ட கேட்டிருப்பாங்க. அப்போ தனம் வந்து சொல்லுவாள், எங்கள் அம்மா எப்போ இப்படி தான் வருவாங்க லேட்டாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பொன்னியை ஒரு ரூம்குள்ளே கொண்டு போய் அவளை அடிப்பாங்க. அதுவும் அவளோட பெறப்புறுப்புலேயே உதச்சி அவளை ரேப் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அன்பு ரேப் பண்ணுவான். அன்பு வெளியே போனதுக்கப்புறம் அவனோட நரச்சு முடிக்கார அவன் வந்து ரேப் பண்ணுவான். அதுவும் ஒவ்வொரு டைமுமே ரேப் பண்ணுறதுக்கு முன்னாடி அவளை பெறப்புறுப்புலேயே அடித்து அதுக்கப்புறம் தான் வந்து ரேப்பே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி ரேப் பண்ணி
அப்போது கீர்த்தி சுரேஷ், அதாவது பொன்னி வந்து கதற சத்தம் கேட்கும்போதே அப்படியே நமக்கே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும். பொன்னி இன்னும் காணும் அப்படின்றதுனால செங்கையன் வந்து தனத்தை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து படுக்கவும் வச்சிருவாரு. சரி, இவனுக்கு தான் ரேப் பண்ணிட்டானுங்கன்னு பார்த்தா அங்கே இருக்கிற பொடி பசங்களையெல்லாம் கூட்டி உள்ளே கொண்டு போய் விட்டு அவங்களையும் ரேப் பண்ண சொல்லுவானுங்க. அதுலேயும் முக்கியமாக சொடலை, நம்ம சொடலை இருக்கானிலே கண்ணு தெரியாத பையன், அவனும் உள்ளே போய் ரேப் பண்ணுறதுக்கு போவான். யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இவங்க ரேப் பண்ணது மட்டும் இல்லாமல் தேவா, அதாவது பொன்னியோட ஹையர் அஃபீஷியர் தேவா வந்து பார்த்திங்கன்னா ரேப் பண்ணுவான். இது பார்க்கும்போதே நமக்கு செம்ம காண்டாகும். கிட்டத்தட்ட அடித்து உதச்சி ஒரு 15 பேர் பக்கத்தில், சின்ன பசங்க முதற்கொண்டு 15 பேர் பக்கத்தில் ரேப் பண்ணுவாங்க. இந்த சீனில் நடிக்க ஒத்துக்கிட்ட கீர்த்தி சுரேஷுக்கு பெரிய அப்ளாஸ் கொடுத்தே ஆகணும். பெருமாள், அன்பு, வாசி இவங்க எல்லாமே ரேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பொன்னியோட வீட்டை கொளுத்தணும் அப்படின்றதுக்காக போவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செங்காயன் வந்து பார்த்திங்கன்னா பீடி குடிச்சிட்டு இருந்திருப்பார். ஸோ அவர் வந்து காவலுக்கு இருப்பார், தானே உள்ளே தூங்கிட்டு இருக்கிறதுனால பொன்னி வர வரைக்கும் காவலுக்கு இருக்கலாம் அப்படின்னு காவலுக்கு இருப்பார். அந்த சாக்கில் வந்து பார்த்திங்கன்னா செங்காயனை அடித்து போட்டு இவனுக்கெல்லாம் வீட்டை கொளுத்துறதுக்காக கரைசன் எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. வீட்டு மேலே கரைசன்லாம் ஊற்றிட்டு இருப்பாங்க, வெளியெல்லாமே கரைசன் ஊற்றி வீடே பற்றிக்கிட்டு இருக்கும். நம்ம செங்காயன் வந்து தனோ 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 தனன்னு அழுவார். அந்த சீன் பார்க்கும்போது உண்மையாலுமே வேற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சரி, செங்கையன் எதுக்கு இவ்வளோ பாச வைக்கணும் தனத்து மேலே? பொன்னிக்கும் செங்கையனுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்றது இது தெரியவே தெரிஞ்சிருக்காது இது வரைக்கும். இதுக்கு மேலே தான் காமிப்பாங்க என்ன சம்மந்தம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா செங்கையன் வந்து பொன்னியோட அண்ணன். எப்படி அப்படின்னா, பொன்னியோட அம்மா வந்து செங்கையனோட அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப், அதாவது கீப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி. இந்த வீடியோட 1:34 ஒரு அம்மா வந்து மண்ணை தூத்திட்டு இருப்பாங்க, எரிஞ்சு போயிடுவேன்னு சொன்னேன்னு சொன்னேன் இல்லையா, அது யார் அப்படின்னு நம்ம செங்கையனோட அம்மா, அதாவது பொன்னியோட சித்தின்னு சொல்லலாம், மூத்த அம்மான்னு கூட சொல்லலாம். படம் இவ்வளோ விறுவிறுப்பாக போகும்போது நிறையா ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணும்போது பாகம் 2 ஒரு பொன்னி ஒரு சாபம் ஒரு சமுதாயம் அப்படின்னு ஒரு கதையை ஓப்பன் பண்ணுறாங்க. நீ தன்னோட புருஷனை இழந்துட்டு தன்னோட பொண்ணை இழந்துட்டு குடியிருந்த வீட்டை இழந்துட்டு உட்காந்துருக்கும்போது பின்னாடி செங்கையன் வந்து நீ கவலைப்படாத நான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பக்கத்தில் இருந்த பொண்ணு யார் நீங்க அப்படின்னு கேட்கும்போது அவளோட அண்ணன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ளாஷ்பேக்கில் செங்கையன் வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்கார். ஏன் அப்படின்னா பொன்னியும் பொன்னியோட அம்மாவும் வீட்டு வெளியே போகும்போது இப்போ செங்கையனோட அம்மா சொல்லுவாங்க, நீ அவங்க கூட போன அப்படின்னா உனக்கு சோத்தில் வெஸ்ட் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லும் போதும் செங்கையன் மறுபடியும் துணிஞ்சு போவார், அவங்க போகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு பொன்னி கோர்ட்டில் இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க மேலே கேஸ் கொடுக்கறதுக்காக. என்ன கேஸ் கொடுப்பாங்க அப்படின்னா வெறும் குடிசை மட்டும் எரிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் கேஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ பொன்னியோட லாயர் வந்து சொல்லுவார், இந்த கேஸ் நிற்காது, நம்ம ரேப் கேஸ் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லுவார். இல்லை பொன்னி நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நின்றுப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே வந்து ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. வில்லன் எல்லாத்தையுமே அவனுக்கெல்லாம் தெனாவெட்டாக உட்காந்து வருவானுங்க. பார்க்கும்போது நமக்கே கத்தி எடுத்து குத்தலாம் போல இருக்கும், அந்தளவுக்கு தெனாவெட்டாக இருப்பாங்க. அதுலேயும் இந்த அன்பு பொன்னியை பார்த்து கையில் வேறு மாதிரி ஒரு சிம்பிள்லாம் கொடுத்துட்டு கொடுத்துட்டு போவார். ஹார்ட் சிம்பிள் காமிப்பார், அப்புறம் அந்த ஃபக் பண்ணுற மாதிரி அந்த சிம்பிள்லாம் காமிச்சிட்டு போவார். ரொம்ப ரகட நடந்துப்பார் கோர்ட்னு கூட பார்க்காம. கோர்ட்டில் ஜட்ஜும் வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள் ரிமாண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிடுவாங்க. இப்போ நீங்கள் பாட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரி, அதாவது இந்த வில்லன் கேங்கில் வந்து ஒன் ஆஃப் த மெம்பராக இருப்பார். இந்த கிரி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. என்ன பிளான் அப்படின்னா இவங்க எல்லாருமே தப்பிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக வில்லன் கேங்கில் இருக்கிற இந்த லாயர் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாமே ஒரு பிளான் பண்ணி, லாயர் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாமே ஒரு பிளான் பண்ணி இவங்களை தப்பிக்க வைக்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணுவாங்க. முன்னாடி 2 பேரும் சண்டை போடுற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இருக்கிற போலீஸ் எல்லாமே அவங்கள தடுத்து நின்றதுக்காக போகும்போது இந்த 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வெளியே எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க நம்ம கிரியோட உதவினால. இந்த கிரிக்கும் பெருமாளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடி ஒரு சின்ன சண்டை இருக்கும். என்ன அப்படின்னா கிரியும் பெருமாளும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி, சொத்து பிரச்சனையினால பெருமாளையும் பெருமாளோடைய பையன் சுடலையும் கிரி கொலணும் அப்படின்ற வெளியில் இருப்பான். இருந்தாலும் இப்போ தப்பிக்க வச்சாகணும் அப்படின்றதுனால தப்பிக்க வைப்பான். இப்போ அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த லாயரை சொன்ன மாதிரி வெளியே வந்து சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா இந்த மாதிரி அவனுக்கு தப்பிச்சு போயிட்டாங்கடா 4 பேருமே, வாங்க அவங்களை போய் பிடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது பொன்னி செம்ம காண்டில், ஏ எங்களை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ட்டு செம்ம ஒரு ஆக்டிங்காக இருக்கும். கீர்த்தி சுரேஷ் இது வரைக்கும் அப்படி நடிச்சதே கிடையாது, செம்ம சூப்பராக நடிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேரும் தான் கூட்டுக்கலைவனத்தனமாக இருக்காங்க அப்படின்றத நம்ம செங்கையனும் பார்த்துருவார். யார் நம்ம லாயரும் போலீஸும் கூட்டுக்கலவானிங்க அப்படின்றத செங்கையன் பார்த்துருவார். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது செங்கையன் போயிட்டு நம்ம பொன்னிக்கிட்ட சொல்லுவார், என் பையனையும் தான் வந்து கொண்டுட்டாங்க, ஒரு மாங்காய் திருநதுக்காக என் பையனை மரத்தில் கட்டி வச்சு அடித்து அவனை வந்து கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி கொண்டுட்டாங்க, கடைசியில் என் பொண்டாட்டியும் நான் டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிவிட்டு அப்படின்னு ஊருக்குள்ளே வதந்தியை பரப்பிட்டாங்க, இதுக்கெல்லாம் நம்ம ரிவெஞ்ச் பண்ணி ஆகணும், பழி வாங்கி ஆகணும், இன்னும் எவ்வளோ நாளைக்கு நம்ம இப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது கீர்த்தி சுரேஷ் அவங்கள வெட்டணும், கண்ட துண்டமாக வெட்டணும் அப்படின்ட்டு நம்ம பொண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஆக்ரோஷமாக இருப்பாங்க. ஸோ வா பொண்ணி போகலாம், அவங்கள கண்ட துண்டமாக வெட்டலாம், என்கிட்ட எல்லா பொருளுமே இருக்குது, எல்லா பொருளும் நான் வச்சுருக்கேன், இதுக்கு முன்னாடி வாங்கி அவனை பிளான் பண்ணது தான், நீ இவ்வா வெட்டலாம் அப்படின்ட்டு ஒரு செம்ம காண்டில் போய் கொலை பண்ணுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு கொலை யார் அப்படின்னா இந்த லாயர் தான். படத்தோட ஓப்பனிங்கில் வேணா புண்ணி நான் கொண்டுறாத பொண்ணி நான் சொல்கிறேன் பொண்ணி அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டிருக்கோம் இல்லையா, அந்த சவுண்டு யாருது அப்படின்னா இந்த லாயர் அம்மாவோட சவுண்டு தான். ஆக்சுவலாக அந்த சீனை காமிச்சிருக்க மாட்டாங்க, அந்த சீனை இப்போ டீட்டெயிலாக காமிப்பாங்க. கீர்த்தி எப்படி அவங்கள டார்ச்சர் பண்ணி அந்த அட்ரஸை வாங்குறாங்க அப்படின்றத செம்ம சூப்பராக இருக்கும் இந்த சீனு பார்க்கும்போது, நமக்கு எப்படி வெறியாகும் சொல்லுடி.
கத்தி அப்படின்னு கீர்த்தி சுரேஷ் சொல்லும் போது அப்படியே நமக்கே ஒரு மாதிரி ஜர்க் ஆகும். இப்போது அந்த கத்தியை பார்த்துட்டு அந்த கத்தி எடுத்துகிட்டு வந்து கீர்த்தி சுரேஷ் அப்படியே அப்படியே வயிற்றில் விட்டு ஒரு குத்து குத்தி அப்படியே நெருளுவாங்க பாருங்கள், நமக்கே வெறியாகும். இப்போ நான் சொல்லும் போது எனக்கு அந்த வெறியாகுது. அப்படி குத்தும் போது அப்படியே குத்திக்கிட்டே சொல்லடி அட்ரஸை சொல்லடின்னு கேட்பாங்க. செம்ம சூப்பராக இருக்கும் இந்த சீனு. அதுக்கப்புறம் ஒரு கோடரி எடுத்து அப்படியே பின்னாடி நச்சுன்னு போடுவாங்க. அப்போ வரைக்கும் சொல்லவே மாட்டா, அதுக்கப்புறம் தான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவாள். அவங்க இருக்கு எங்கே இருக்காங்க அப்படின்ற அட்ரஸ் எல்லாமே ஒவ்வொருத்தரோட அட்ரஸையும் சொல்ல 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 நம்ம பொண்ணி அப்படியே அட்ரஸை எழுதிக்கிட்டே இருப்பாங்க, நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவனை மறுபடியும் சித்திரவதை பண்ணி அந்த அட்ரஸை கொண்டு போய் தான் நம்ம செங்கையன் கிட்ட கொடுப்பாங்க. அட்ரஸ் கிடச்சதுக்கப்புறம் அவளை கெரசின் ஊற்றி எரிப்பாங்க. எரிக்கிற சீனும் இன்னும் சூப்பராக இருக்கும். எரித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்களோட ஃப்ளாஷ்பேக் கேம்பாங்க. ஃப்ளாஷ்பேக் மீன்ஸ் அவங்க கனவில் இருக்கிற மாதிரி நம்ம பொண்ணியோட ஹஸ்பண்டும் தனவும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே விளையாடிட்டு இருக்கிற மாதிரி, பொண்ணி வந்து தேடிட்டு இருக்கிற மாதிரி எங்கே இருக்காங்க அப்படின்னு தேடிட்டு இருக்கிற மாதிரி நிறைய இல்யூஷன்லாம் காமிப்பாங்க. ஸோ அது அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்ட் த்ரீ அதாவது அடுத்த பாட்டுக்குன்னான லீடை போடுவாங்க. சாணி காகிதம் அப்படின்னு ஒரு லீடை போடுவாங்க. கமான் ரெடி ஆகிக்கோங்க மக்கா. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த சீன் வெறித்தனமாக இருக்கும். இந்த படத்துலேயும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன் இந்த சீன் தான். அந்த நம்மளோட ஆணுறுப்புலேயே வச்சு கொத்தி குத்துவாங்க. அந்த சீன் இன்னும் சூப்பராக இருக்கும். அன்பு தேடி போவாங்க. அன்பு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சரக்கு அடிச்சுட்டு இருந்திருப்பான். அந்த சரக்கு பாட்டில் வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருப்பான். ஆனால் அந்த சரக்கு பாட்டெலாம் நான் எடுத்துக்கிட்டுமா நான் சும்மா தானே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இருடா இதை பார்க்கும் போது எனக்கு போதையான மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லுவான். நீ போய் சரக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது உனக்கு தங்கச்சி இருக்காடா வரும்போது தங்கச்சியும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவான். அந்த காண்டில் இந்த பையன் போவான். போயிட்டு இருக்கும்போது அன்பு வந்து பிஸ் அடிச்சுட்டு இருப்பான். பிஸ் அடிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டோரை தட்டுவாங்க. யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணி வந்து டோரை தட்டிக்கிட்டே இருப்பா. தட்டிக்கிட்டே இருப்பா, இவன் திறக்கவே மாட்டான். யாருன்னு ஜன்ன வழியாக பார்க்கும்போது தான் தெரியும் பொண்ணி அப்படின்றது. பார்த்தோன்னு வெறி ஆகிட்டு இருப்பான். வாடி 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 முடிஞ்ச வாடி என்ன பிடிச்சிக்கோடி அப்படின்னு சொல்லும்போது இவன் அன்பு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வழியாக போயிடுவான். உடனே செங்கையன் வந்து அவனை புடியா 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 அப்படின்னு செங்கையன் கிட்ட பொண்ணி சொல்லும்போது இரு அவனே போதையில் தான் போறான். அவனை இப்போ கொல்லக்கூடாது, அவனை பொறுமையாக தான் கொல்லணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவனை கல்லாலேயே அடிச்சு உள்ள அந்த ரூமுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் கட்டி போடுவாங்க. ஃபுல்லாக கைத்தை வச்சு நல்லா கட்டி போட்டதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ் அதாவது நம்ம பூர்ணி வந்து கட்டி போட்டுகிட்டே இருக்கும்போது அவன் ஒரு மாதிரி நக்கலாக பார்த்து, ஏன்னா போதையில் இருக்கான் இல்லையா, நக்கலாக பார்த்து மறுபடியும் மேட்ரு பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்பான். உடனே பக்கத்தில் இருக்கிற பாட்டில் எடுத்து அப்படி மூஞ்சி மேலே டங்குன்னு நம்ம பொண்ணி அடிப்பாங்க. அடித்ததுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறதுல இவன் ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த சாக்கு, அந்த சாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊசி மாதிரி இருக்கும். அந்த கோணி ஊசி இதுன்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஊசி எடுப்பாங்க. கீர்த்தி சுரேஷ் ஊசி ஒன்று எடுத்துக்கும், நம்ம செங்கையன் வந்து ஊசி ஒன்று எடுத்துப்பார். இப்போ ரெண்டு பேருமே வச்சு செங்கையன் அவனோட கால் அதாவது பாதம் இருக்குல்லையா அந்த வெள்ளை இது அங்கே வச்சு குத்து குத்து குத்துன்னு குத்துவார். நம்ம பொண்ணு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவனோட ஆணுறுப்புலேயே வச்சு குத்து 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 குத்துன்னு குத்திக்கிட்டே இருப்பாங்க. பார்க்குறக்கு ரொம்ப வைலன்ஸாக இருக்கும், ரொம்ப விகாரமாக இருக்கும். ஐயோ நமக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு எப்படிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்தளவுக்கு சீனை சூப்பராக காமிச்சிருப்பாங்க. உடனே அந்த பையனும் வந்துடுவான். இந்த சீன் பார்த்தோன்னே அந்த பையன் வந்துடுவான். வந்தோடனே நம்ம செங்கையன் துப்பாக்கி தூக்கி வைப்பார். வாடா தம்பி ஒன்றுமே இல்லாடா வாடா அப்படின்ட்டு அவனை வெளியே கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா அவனோட ஆணுறுப்பில் வச்சு குத்திக்கிட்டு அவனோட முகத்தில் வச்சு குத்திக்கிட்டு அவனை எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் இவனுக்கு பத்தாது, இவனுக்கு வேறு ஏதாவது ஒன்று பண்ணணுமே, இவனை எரிக்கணுமே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது எரிக்கவெல்லாம் வேணாம், உள்ள அந்த வெயினில் வந்து ஆசிட் இருக்குது, ஆசிடை ஊற்றி விடலாம் அப்படின்னு செங்கையன் சொல்லும்போது ஆசிடை நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு செங்கையன் போகும்போது இல்லை நானே போயிட்டு வரேன், அவன் என் தங்கச்சியே வந்து கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னான் அப்படின்ட்டு அந்த சின்ன பையன் சொல்லுவான். ஸோ அந்த சின்ன பையன் அந்த வெயினில் போய் அந்த ஆசிட் எடுத்து வருவான். எடுத்துகிட்டு வந்து செங்கையன் கிட்ட கொடுப்பான். செங்கையன் வந்து பொண்ணுக்கிட்ட கொடுத்து அந்த ஆசிட்டை வந்து அப்படியே ஊற்றுவாங்க. ஸோ ரொம்ப விகாரமாக இருக்கும் இந்த சீன்லாம். நீங்கள் கண்டிப்பாக வந்து படத்தை டவுன்லோட் பண்ணி பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப ரொம்ப யாருக்கெல்லாம் வைலன்ஸ் பிடிக்குமோ அதுக்கு ஏற்ற படம் தான் இந்த படம். நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை போய் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக போய் பாருங்க. அன்புவை கொண்டதுக்கப்புறம் ஒரு டீ கடையில் போய் பொண்ணையும் செங்கையனும் உட்காந்துருப்பாங்க. அப்போ பொண்ணு சொல்லுவாங்க அந்த வண்டி சபையை கூட நானே போய் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு வண்டியில் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு எல்லாமே ஓட்ட தெரியும் வண்டி சவி கூட அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டுறக்காக போயிடுவாங்க. அப்படியே அடுத்த பாட்டுக்குனான லீடை போடுவாங்க. பாகம் நான்கு பல வேடிக்கையான மனிதர். இந்த பாட்டோட ஓப்பனிங்கில் பெருமாளும் பெருமாளோட பையன் சுடலையும் ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. எதுக்காக அப்படின்னா நான் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி பெருமாளோட தம்பி கிரிக்கும் பெருமாளுக்கும் சண்டை இருக்கும் இல்லையா சுத்து தகராறனால அப்போவே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க உன்னையும் உன் பையனோட விரலையும் வெட்டுறேன் நான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்காக கிரி அவனோட ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு தேடிக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே பெருமாள் இவன் கிட்டேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்றதுனால கண்ணு தெரியாத அவனோட பையன் சுடலையே ஒளி வச்சுட்டு பெருமாள் உடஞ்ச காலோட அப்படியே வெளியே வந்து காட்டுக்கு விட்டு வெளியே வந்துடுவான். வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு லாரி ஒன்று போகும். அந்த லாரி போனதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா கிரியோட ஆளுங்கள அவனை சுற்றி வளச்சிருவாங்க. உன் பையன் எங்கடா அப்படின்னு கிரி கேட்கும்போது அந்த லாரியில் தான் அனுப்பிச்சுட்டு அப்படின்னு சொல்லிடுவான். கூட இருக்க ஆளுங்களில் ரெண்டு ஆளுங்களை லாரி
பிடிக்க அனுப்பிச்சுட்டு மிச்ச ஆளுங்களை வச்சு வெறும் அல சதக்கு சதக்கு சதக்குன்னு வெட்டும் போது ஒரு நகம் மட்டும், அதாவது ஒரு விரல் மட்டும் தனியாக துண்டா போய் உழுகும். அந்த சீன்ல பார்க்கும்போது அவ்வளோ வெறித்தனமாக இருந்துச்சு. இந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் வேனில் நம்ம பொண்ணையும் செங்கையனும் ஒன்று இருக்காங்க. வந்து பார்த்த உடனே பெருமாள் இப்படி விழுந்து கிடக்கிறத பட்டு, ஏண்டா சித்த ஏண்டா சித்த அப்படின்ட்டு, அவனை நான் கொண்டிருக்கணும், அவன் ஏன் கையால் சித்திருக்கணும், அவனை நான் தான் எரிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்கிற கோபத்தில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செங்கையன் கிட்ட காமிச்சிட்டு இருப்பாங்க. இவன் எப்படி செத்தான் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கும் போது, சரி இவன் தான் செத்துட்டான், இவனோட பையன் கண்டிப்பாக சுடல் இருப்பான்ல, சுடலையும் நான் கொன்னே ஆகணும் அப்படின்ட்டு இங்கே பொண்ணி வந்து அப்படியே தேடிட்டு இருப்பான் அவன் எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி. திடீர்னு ஒரு சவுண்டு கேட்கும், பார்த்தா நம்ம செங்கையன் சுடல் இருக்கிற இடத்துக்கு போவான், சுடலையும் வந்துக்கிட்டு இருப்பான், அப்பா அப்பான்னு வந்துட்டு இருப்பான். ஸோ சுடலை வந்து காப்பாற்றுறதுக்காக செங்கையன் போயிட்டு இருப்பாரு, சரி வாடா நான் வந்து பார்த்துக்கிறவன், உங்கள் அப்பா எங்கே இருக்கான்னு நான் சொல்கிறான் அப்படின்ட்டு செங்கையன் சுடலை கூட்டிகிட்டு வந்துருக்கும் போது ஆவேசப்பட்ட பொண்ணி வந்து பார்த்து, இவனை நான் கொல்லணும், அவங்க அப்பா தான் தப்பிச்சிட்டான், நானாவது கொல்லணும் அப்படின்ற அந்த விரியில் அவனை சுடுறக்காக கன் எடுத்து நின்றுருப்பாங்க. நம்ம செங்கையன் அதை ஸ்டாப் பண்ணி, இல்லை இவன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான், உன் பொண்ணு தனத்து கூட இருந்த பையன், உன்னை அப்படி பண்ணியிருப்பானா, உன்னை ரேப் பண்ணியிருப்பானா, நீ நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவன் கண்டிப்பாக என்ன ரேப் பண்ண எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி செங்கையன் கிட்ட வாதாடிட்டு இருக்கும்போது துப்பாக்கி எடுத்து சுடுவாங்க. துப்பாக்கி சவுண்டு கேட்டோடனே கிரி ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருவாங்க, அங்கே யாரோ இருக்காங்க, சுடலையும் இருக்கா அப்படின்றதுனால கிரி ஆளுங்களை கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே மூணு பேரும் வெயிலில் தப்பிச்சு போயிடுவாங்க. தப்பிச்சு போன உடனே பாகம் பைவுக்குண்டான லீடு போடுறாங்க, த மெடாட்டூர் மர்டர்ஸ் அப்படின்ட்டு. இப்போ தான் தரமான சம்பவம் இருக்குது. மெடாட்டூர் அப்படின்னா அந்த வேன், அந்த வேனோட பேர் தான் வந்து மெடாட்டூர். அடுத்து வாசுவை கொள்றதுக்காக வாசு இருக்கிற அட்ரஸ் தேடி வந்துருவாங்க. அங்கே செங்கையனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட கேட்பாங்க, செங்கையன் அங்கே ஏதாவது போட் வந்து போகாமல் ரெண்டு நாளாக அங்கே கடலுக்குள்ளே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக வாசு அங்கே தான் இருப்போம் அப்படின்றதுனால, ஸோ அவனை கொள்றதுக்காக பிளான் பண்ணிட்டு போவாங்க. பொண்ணிக்கிட்ட சொல்லிடுவாங்க, பொண்ணியை அங்கே சுடலை உன்னை விட்டுட்டு தான் போகிறேன், ஸோ நீ அவனை பார்த்துக்கோ, அவனை கொன்றாத அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சுடலையும் அந்த ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு கப்பலில் போய்கிட்டே இருக்காங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னா அந்த லான்ச்சில் நின்றுருக்குது பார்த்தியா அந்த ஒரு போட்டு, ரெண்டு நாளாக அந்த போட்டை தேடி போவாங்க, அந்த போட்டையும் பார்த்துருவாங்க. ஸோ கையில் இருக்கிற அந்த பாட்டிலில் வச்சுருப்பாங்க அந்த நெருப்பு பாட்டில்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த பாட்டிலை தூக்கி அட்டாக் பண்ணி அப்படியே கப்பல் மேலே போடுவாங்க. கப்பலும் வெடிச்சு செதறும். ஸோ வெடிச்சு செதற சத்தத்தை கேட்டு அங்கே இருக்கிற எல்லாமே குதிச்சு வெளியே வரும்போது நம்ம வாசுவை வந்து மாட்டிக்குவோம், யார்கிட்ட, நம்ம செங்கையன் கிட்ட. கடலில் மாட்டினா வாசுவை தூக்கி கரையில் கொண்டாந்து வந்து வெயினுக்குள்ளே வைப்பாங்க. வச்சதுக்கப்புறம் செங்கையன் கேட்பார், சுடலை எங்கே அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு காண்டாக இருந்துச்சு, அவனை அந்த வாளுக்கு பின்னாடி கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு சுடலையை தேடி செங்கையன் போயிடுவார். ஸோ இப்போ இந்த வெயினுக்குள்ளே இருக்கிறது யார் அப்படின்னா பொண்ணியும் அந்த ஃப்ரெண்டும் தான் இருக்கிறாரு. பொண்ணி உள்ளுக்கு வெயினுக்குள்ளே போயிடுவா, வெயினுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு வந்து வெளியே டோரை லாக் பண்ணிடுவார். ஸோ இப்போ தான் சம்பவம் நடக்கும். அப்படி கத்தி எடுத்து குத்துவாங்க அந்த ஆணுறுப்பு மேலேயே, அதாவது பொண்ணி வந்து காலை வச்சு நசுக்கு நசுக்கு நசுக்கி ஆசிட்ல ஊற்றி குத்து குத்துன்னு குத்தி ரத்தம் தெறிக்க தெறிக்க வேற மாதிரி இந்த சீன் சூப்பராக இருக்கும். வாசுவையும் கொண்டுருவாங்க. கொண்டு முடிச்சக்கப்புறம் இந்த ஷாட்டில் வந்து காமிக்கிறாங்க, சுடலை தேடி செங்கையன் போனார் இல்லையா, ஒரு வழியாக சுடலையும் கண்டுபிடிச்சிருவாரு, அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிறத பார்த்துருவாரு. ஸோ அவன் அப்படி கூட்டிகிட்டு வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியோட ஆளுங்கள்லாம் சுற்றி வளைச்சிருவாங்க. கிரியோட ஆளில் ஒருத்த வந்து பின்னாடியே செங்கையனோட பின்னாடி வெட்டிடுவான். வெட்டினுடைய கையில் இருக்கிற கண்ணை தூக்கி சுடுவார் வருவார் சுடு, வேற மாதிரி இருக்கும் இந்த ஷாட்டு, சீரியஸாக சூப்பராக இருக்கும். அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவனை குத்திக்கிட்டு இருப்பாங்க, இந்த சைடு செங்கையன் சண்டை போட்டுருப்பாரு. ஸோ அங்கே இங்கே நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பொண்ணிக்கு தெரியாது, போன செங்கையனை இன்னும் காணும் அப்படின்றதுனால பொண்ணி வேன் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த சைடு கிரியோட ஆளுங்கள்லாம் சுற்றி இருப்பாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்றது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க ஸ்க்ரீன் ப்ளே. இங்கே ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருப்பான், அவன் அப்படியே காலில் குத்துவார் பாருங்க செங்கையன், அதாவது அந்த முட்டியிலே அது குத்துவார். குத்துனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் அவ்வளோதான், இது என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு இருக்கும்போது நெத்தி போட்டில் சுடுவணும் சுட்டு வருவாருங்க, வேற மாதிரி இருக்கும். இங்க செங்கையன் தனிமரமா போராடிட்டு இருக்காரு, கையில ஒரே ஒரு பிஸ்டல் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. கண்ணு கையில வச்சிருக்கிறத பார்த்து இருக்கிறவங்க எல்லாமே திருச்சு ஓடி போய் அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா செங்கையன் சுடலை கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து போயிட்டே இருக்கும்போது இவங்களும் பின்னாடி வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த சைடு சுடலை நடந்து போயிட்டு இருக்காரு, பின்னாடி கிரியோட ஆளுங்க வராங்க, முன்னாடி நம்ம பொன்னி வந்து வெயினில் வந்துட்டு இருக்காங்க. வேன் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் செங்கையன் சுடலையும் வெயின்குள்ளே ஏற்றிட்டு செங்கையனும் ஏறிப்பார். இப்போ நடக்கும் பாருங்கள் ஒரு சம்பவம், நம்ம பொண்ணி கேட்டே இருப்பாங்க யார் அவனுங்க யார் அவனுங்க, கேட்கும்போது செங்கையன் இப்போ நான் சொல்கிறேன் நீ இப்போ சொல்கிற அப்படின்ட்டு வண்டி ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக வண்டி ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, கிரியோட ஆளுங்கள்லாம் அப்படியே முன்னாடி வந்துட்டு இருப்பாங்க. டக்குன்னு செங்கையன் சொல்லுவார், இது கிரியோட ஆளுங்க மணியோட ஆளுங்க அப்படின்னு சொல்லும்போது டாப் கீரை போட்டு வண்டியை முன்னாடி விடுவாங்க பாருங்கள். இது வரைக்கும் ஒரு பின்னாடி போயிட்டு இருந்த வண்டி ஃப்ரண்ட்டில் வேகமாக போய் வர்றவங்களாம் இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும், செம்ம ஃபாஸ்ட்டாக போகும், வர்றவன் மேலாம் ஏற்றிட்டு போயிட்டே இருக்கும். செவத்தில் ஒருத்தர் சாஞ்சிட்டு இருப்பான், அவன் மேலே விட்டு ஸ்க்ராச் அடிச்சுட்டு போயிட்டு போயிட்டு வேற மாதிரி இருக்கும் இந்த சீனு, செம்ம சூப்பராக பண்ணியிருப்பான், அப்படியே ரத்தம்லாம் தெரிச்சிக்கிட்டு போகும். இந்த சீனை பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கூஸ் பம்ப் ஆவீங்க. இது அப்படியே முடிஞ்சதுக்கப்புறம் பாகமாரோட ரத்தம் ஒரே நேரம் அப்படின்ற பாட்டுக்குள்ள லீடை போடுறாங்க. செங்கையின் முதுகில் வெட்டு வாங்கினதுனால அதுக்கு பொன்னி மருந்தெல்லாம் தடவி விட்டு இப்போ கடைசியாக இன்னும் ஒரே ஒருத்தர் தான் இருக்கா இல்லையா, அந்த ஹெட் அந்த நரச்சு முடிக்கார
மணி அவனை கொள்றதுக்காக வேகமா வெறித்தனமா போய்கிட்டே இருப்பாங்க. இப்ப அந்த நரசிம்மடிக்கார எங்க இருக்கான் அப்படின்னா தியேட்டர்ல, அதாவது தியேட்டர்ல பழைய படத்தை வந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருப்பான். ஸோ அவனை மட்டும்தான் கொள்ளணும் அப்படின்ற ஒரே ஒரு மோட்டிவ்னால ஸோ அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு போய் பார்த்துருவாங்க. ஸோ அவன் இருக்கிற இடத்துக்கும் போய் நின்றுவாங்க. இப்ப பிளான் போடுவாங்க என்ன மாதிரி பண்ணலாம், எப்பெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது சுடலைக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது அப்படின்றதுனால சுடலையே ஒரு ஓரமா போய் உட்கார வச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா செங்கையன் வந்து சுடலை வளர்த்தல அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாரு. எனக்கு தான் பையன் இல்லை, நான் சுடலையாவது வளர்த்திக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஒரு ரீசனுக்காக சுடலை பத்திரமா இருக்கும் அப்படின்றதால பத்திரப்படுத்தி வச்சிருப்பாரு. தேவா இருக்கான் இல்லையா, அதாவது அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருந்தான் இல்லையா, அவன் வந்து சொல்லுவான் இந்த அங்கே அந்த ஒரு பொம்மை இதை நீங்கள் வச்சுக்கோங்க, அவள் எப்போ வருவான்னு தெரியாது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். ஏ போயா போய் பொட்டச்சிக்கெல்லாம் பயந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். ஏதோ எனக்கு பயமாக இருக்குது நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பின்னாடி கன் சொல்கிற சவுண்டு கேட்கும். யார் அப்படின்னு பார்த்தா நம்ம செங்கன் தனியாளா. இந்த சீன் செம்ம சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இதுதான் கிளைமேக்ஸ், வேற மாதிரி இருக்கும். ஒத்த ஆளாக இருக்கிற எல்லாத்தையும் மொத்த பேரையும் போட்டிருப்பாரு. கண்டிப்பாக இதை நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படத்தை பாருங்கள். இல்லை அப்படின்னா அமேசான் ப்ரைமில் இருக்கும், மறக்காமல் பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும் இந்த சீன். இதுக்காகவே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் வெறி கொண்டு வெட்டுவார், சுடுவார், அடிப்பார், பிடிப்பார், என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க, வேற மாதிரி இருக்கும். இங்கேருந்து இது அப்படியே போயிட்டு இருக்கும்போது தியேட்டருக்குள்ளே தேவா லெஃப்ட் சைட் பார்த்துட்டு இருப்பான். ரைட் சைடில் பொண்ணு என்ட்ரி ஆகி இவனை பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம தேவாவும் பொண்ணியை பார்த்துருவோம். பார்த்தோன்னே இவனை சுட்டுட்டு அப்படியே அவனை மேலே, அதாவது மேலே அந்த மெயின் வில்ல இருக்கான் இல்லையா, அவனை சுடுறதுக்காக போவாங்க. இந்த சீன் சூப்பராக இருக்கும். அந்த லைட் செட்டிங், ஸ்கிரீன் பிளே, சினிமாட்டோகிராஃபின்னு எல்லாமே சூப்பராக தாறுமாறாக பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக பாருங்கள். இவங்க அப்படியே வெட்டணும், அவனை அப்படியே வச்சு செய்யணும் அப்படின்றதுக்காக அந்த வெறியோடு அப்படியே கீர்த்தி சுரேஷ் வருவாங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படி ஒரு நடிப்பை பார்த்துருக்கே முடியாது, அந்த மாதிரி ஒரு நடிப்பை நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேயும் அட்டகாசமாக இருக்கும். இந்த ஷார்ட்டை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்காங்க, எவ்வளோ சூப்பராக அந்த ஸ்க்ரீன் பிளே வச்சிருக்காங்க அப்படின்றது. செங்கையின் வெளியே தனியாக போராடிட்டு இருப்பார், வேற மாதிரி போய் செஞ்சுட்டு இருப்பார். ஒரே ஒரு கத்தி தான் வச்சு சொல்லட்டி சொல்லட்டி அடிப்பார். வர்றவனுக்கெல்லாம் ஒரே ஒரு வெட்டு, தட்டு தட்டு தட்டுன்னு தட்டி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பார். வேற மாதிரி அந்த சத்தத்தோட அந்த ரத்தம் தெரிக்க இந்த சீனு வேற மாதிரி இருக்குங்க. சீரியஸா கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ செங்கையன் வந்து அடி வாங்கிடுவாரு, வெட்டு வாங்கிடுவாரு, காலில் வெட்டு வாங்கிடுவாரு, கழுத்தில் வெட்டு வாங்கிடுவாரு. இந்த சுச்சுவேஷன் இருக்கும்போதும் உள்ள தியேட்டருக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்ட்டா நம்ம பொண்ணு, ஏய் நான் என்ன சாதாரண பொண்ணுன்னு நினைச்சிட்டியாடா, பொண்ணுன்னா உனக்கு நான் அவ்வளோ கேவலமாடா அப்படின்ட்டு மெயின் வேலனை பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு ஷார்ட் காமிப்பாங்க பாருங்க, அப்படியே அவன் கையை பிடிச்சிட்டு கழுத்தில் அந்த அருவலை வச்சு நர 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 நரன்னு அப்படியே அறுப்பாங்க. அப்படியே ரத்தம் பொண்ணியோட மூஞ்சில தெறிக்க தெறிக்க வெளியே செங்கையின் சண்டை போட்டுருக்க, அங்க ஒரு ரத்தம், இங்க ரத்தம், மொத்தத்தில் குத்தி 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 ரத்தம் 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 அப்படின்ட்டு எஸ்டிஆர் சொல்ற மாதிரி படம் ஃபுல்லாவே ரத்தம் தான். இப்ப தேவா என்ன பண்ணுவானா, அந்த கன்னு இருக்கலையே அந்த கண்ணை எடுத்து பொண்ணியை ஷூட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நகர்ந்து வந்துட்டே இருக்கும்போது நம்ம செங்கையின் உள்ள வந்துருவாரு, வந்து தேவாவையும் ஷூட் பண்ணிடுவாரு. செங்கையின் அவ்வளவுதான் பாதி உயிர் பண்ண நிலைமையில் இருப்பாரு, ஏன்னா அவ்வளவு வெட்டு வாங்கியிருப்பாரு. செங்கையின் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு பொண்ணி செங்கையின் அப்படியே தூக்கிட்டு வெயின் பக்கத்தில் போவாங்க. இப்போ கிரியோட ஆளுங்க எல்லாமே உள்ள என்ட்ரி ஆயிடுவாங்க. கிரியோட ஆளுங்களை வரதை பார்த்துட்டு வேன்குள்ளே போயிட்டு செங்கின் உள்ள உட்காந்துப்பாரு. பொண்ணு கிட்ட சொல்லுவார், நீ சுடலை கூட்டி எப்படியாவது போயிரு, நான் காப்பாற்றிக்கிறேன், என்ன நான் காப்பாற்றிக்கிறேன், நீ சுடலையை காப்பாற்று, எனக்காக நீ அவனை காப்பாற்று அப்படின்னு சொல்லுவார். ஸோ பொண்ணியும் வந்து சுடலை காப்பாற்றணும் அப்படின்றக்கா போயிட்டு இருக்கும்போது இந்த சைடு கிரியோட ஆளுங்களை வந்துட்டுருக்காங்க. செங்கேன் வேன்குள்ளே இருக்காரு, பொண்ணி இங்கே வேனை தாண்டி ஓடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சீனு செம்ம சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸ் எப்பராக முடிக்க போகிறாங்க, செங்கேன் இப்போ என்ன பண்ண போகிறாரு, பொண்ணி என்ன பண்ண போகிறாங்க, சுடலை எப்படி காப்பாற்ற போகிறாங்க, நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கிரியோட ஆளுங்களை மெயின் பக்கத்தில் வரும்போது சிங்கின் பற்ற வச்சிருந்த சிகரெட்டை அந்த பேப்பரில், அந்த முன்னாடி ஒரு பேப்பர் வச்சுருந்தாங்க இல்லையா, யாரோட லிஸ்ட்லாம் எழுதி வச்சுருந்தாங்க, அந்த பேப்பரில் தீய பற்ற வச்சு கேஸ் உள்ளே இருக்கும் அந்த வேனுக்குள்ளே, அந்த கேஸில் வைப்பார். கிரியோட ஆளுங்க பக்கத்தில் வரும்போது கேஸோட வண்டியும் வெடிச்சு கிரியோட ஆளுங்களும் வெடிச்சு செங்கையனும் இறந்து போயிடுவார். செங்கின் இறந்து போயிட்டா அப்படின்ற சோகத்தில் நம்ம பொண்ணு ரொம்ப வெக்ஸாயிருப்பாங்க. என்ன இருந்தாலும் அவனோட அண்ணன் இல்லையா, ஸோ ரொம்ப வெக்ஸாகி போயிருப்பாங்க. ஸோ அண்ணன் சொன்ன வார்த்தையாவது காப்பாற்றலாம் அப்படின்ட்டு சுடலை காப்பாற்றுறக்கா போவாங்க. இன்னும் அவங்களோட மனசில் அந்த வெறி இருந்துகிட்டே தான் இருக்கும். இவனும் என்னையே ரேப் பண்ண ஒரு பர்சன் தானே, அதாவது இந்த சுடலையும் என்ன ரேப் பண்ண வந்தானே அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ என்னடா பண்ணுறது, இவனை காப்பாற்றி தான் ஆகணும், என் அண்ணனுக்காக காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அப்படியே ஸ்க்ரீன் ப்ளே எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. சுடலையும் காப்பாற்றி கொண்டு போகும்போது படத்தை அப்படியே முடிப்பாங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். இல்லை, இந்த கட்டுரையோட முடிவுரை என்ன அப்படின்னா 1000 பார்வை அப்படின்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன 1000 பார்வை அப்படின்னா, இப்போ நம்ம பொண்ணியை ரேப் பண்ணாங்க இல்லையா, அப்போ வந்து நம்ம சுடலையும் ரேப் பண்ணியிருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். இல்லை, அவன் ரேப் பண்ணியிருக்க மாட்டான், இது வந்து பொண்ணியக்கா எனக்கு நல்லாவே தெரியும், இல்லை இது பொண்ணியக்கா பொண்ணியக்கா பாவம், பொண்ணிய
மேக்கப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு வெளியே வந்துடுவான். ஸோ அந்த சீனை தான் காமிப்பாங்க. உண்மையாலுமே வந்து சுடலி ரொம்ப பாவம் தான். ஸோ அந்த சீனை காமிச்சு அப்படியே போயிட்டு இருக்கும்போது ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை அருண் மாத்தீஸ்வரன் அப்படின்ட்டு வரும். இந்த ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ஃபுல் படம் பார்த்து முடிச்சா ஒரு திருப்தி உங்கள் மனசில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லை இன்னும் நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா நான் சேஞ்சஸ் கொடுக்கணுமா இல்லை நிறைய மாற்றங்கள் கொடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் வந்து இன்னும் நான் என்னை மேம்படுத்திக்க முடியும். அது எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பிக்கிறேன். திஸ் இஸ் ஜெரிஷ் கோப் அண்ட் இட்ஸ் மீ ஜெரிஷ். பாய் மக்களே பாய்.